அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் இரண்டாம் வாரத்தில் இருக்கின்றோம். நேற்று தினம் நாம் ஒவ்வொருவருமே எந்தெந்த நிலையிலே நாம் தொலைந்து போயிருந்தோம், இயேசு ஆண்டவர் எப்படி தொலைந்து போன நம் ஒவ்வொருவரையும், காணாமல் போன நம் ஒவ்வொருவரையும் கட்டி அரவணைத்து நல்ல ஆயனாக வழி நடத்தினார் என்று நாம் சிந்தித்தோம். இது இந்த நாளில் நாம் என்னென்ன சுமைகளோடு வாழ்கிறோம், நம் தேவன் நம்முடைய சுமைகளை தாங்கக்கூடிய சுமை தாங்கியாக இருக்கிறார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இந்த நாளில் நம்முடைய சுமைகள் எல்லாம் ஆண்டவருடைய கரங்களை நாம் இறக்க வைப்போம். திருப்பாடல் 103:1 என் உயிரே நீ ஆண்டவரை போற்றிடு. நாள் நம் ஆண்டவரை போற்றி புகழக்கூடிய நாள். உருக்கமாக நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரை நாம் போற்றுவோம், புகழ்வோம். இது இந்த நாள்ல மத்தேயு நற்செய்தி 11:28-30 உள்ள இறைவாத்திலே அக்காலத்தில் இயேசு கூறியது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவளே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவு மனத்தாழ்மை உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்துக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நவீன மனிதனுடைய காணப்படக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளில் ஒன்று, தேவையான சுமைகளை தேவையற்றதாக கருதி ஒதுக்குவதும், தேவையற்ற சுமைகளை விரும்பி சுமப்பது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்விலே இரண்டு விதமான சுமைகள் உண்டு. ஒன்று தேவையற்ற சுமை, இரண்டு தேவையான சுமை. தேவையற்ற சுமைகள் என்று நாம் பார்க்கிற பொழுது எதிர்காலத்தை பற்றிய ஒரு ஏக்கம், கடந்த காலத்திலே நிகழ்ந்தவற்றை குறித்த ஒரு கவலை, பொருளாதார உறவு சிக்கல்களை குறித்து எப்போதும் நாம் கவலைப்படுவது, வாழ்வின் வசதி வாய்ப்புகளிலே மகிழ்ச்சியை தேடி அவற்றை பெறுவதற்காக நாயாய் பேயாய் ராத்திரி பகலா உழைப்பது, இவையெல்லாமே தேவையில்லாத சுமைகள். தேவையான சுமைகள் முதலாவதாக தன்னல மறந்து தன்னிடம் உள்ளவற்றை பிறரோடு பகிர்ந்து வாழ்வது, நீதிக்காக உழைப்பது, சுயநல வட்டத்தை தாண்டி பிறருக்கு உதவி செய்வது, பிறரை அவருடைய பலவீனங்களோடு ஏற்று அன்பு செய்வது. இயேசுவை முழு ஈடுபாட்டோடு பின்பற்றுபவர்கள் முதல் வகையான சுமைகளை தூக்கி எறிகிறார்கள். இயேசு தங்கள் மீது சுமத்தும் இரண்டாவது வகையான சுமையை விரும்பி ஏற்றுக்கொள்கிறார்கள். காரணம், வாழ்வின் இனிமையும் மகிமையும் மகிழ்வும் நிறைவும் இரண்டாவது வகையான சுமைகளை சுமப்பதிலே அடங்கியிருக்கிறது. அன்புக்குரிய, இந்த நாளிலே நம்முடைய வாழ்விலே நாம் சுமக்கக்கூடிய, நாம் தூக்கி சுமக்கக்கூடிய அந்த சுமைகள் அவசியமான சுமைகளா அல்லது அவசியமற்ற சுமைகளா? இந்த நாளில் இயேசு ஆண்டவர் அழைக்கிறார், எல்லாரும் இரண்ட வாருங்கள், சுமை சுமந்து நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா, எல்லோரும் இரண்டம் வாருங்கள், நான் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பேன். இறைவன் நம் ஒவ்வொருவரையுமே தன்னுடைய மகிழ்ச்சியிலும் நிறைவிலும் பங்கெடுக்க அழைக்கிறார். இந்த அழைப்பு நாம் நற்செய்தி வாசகத்திலே விவிலியத்திலே நாம் பல இடங்களில் நாம் பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தி 4:19 என் பின்னே வாருங்கள், விருந்துக்கு வாருங்கள். மத்தேயு நற்செய்தி 22:4 வாசிக்கிறோம், என் மகிழ்ச்சியிலே பங்கு கொள்ள வாருங்கள், தாய்க்குரிய பரிவோடும் நண்பருக்குரிய உரிமையோடும் கடவுள் நம்மை அழைக்கிறார். அப்படியானால் நம்மை தேடி வருகின்ற மனிதர்களை நாம் எவ்வாறு வரவேற்கிறோம்? பல சுமைகளோடும் சோகங்களோடும் நம்மை தேடி வருகிற மனிதர்களை நாம் எப்படி எதிர்கொள்கின்றோம்? ஏப்ரல் 25, 2015 நேபாளத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் 4,300 மேற்பட்டவருடைய உயிரை வாங்கியது, பல்லாயிரக்கணக்கான கட்டடங்கள் தரைமட்டமாயின, தொடர்ந்து பெய்த மழையினால் மீட்பு பணி பாதிக்கப்பட்டது, மின்சாரமும் குடிநீரும் இல்லை,
தங்கும் இடம், உணவு, மருத்துவ வசதிகள் என அனைத்துமே தட்டுப்பாடு ஏற்பட்டது. இப்படி பல வழிகளிலே நம்பிக்கையிலிருந்து தவியாய் தவித்த அந்த நேபாள மக்களின் நம்பிக்கை நட்சத்திரங்களாக, சுமை தாங்கிகளாக அந்த நாட்டினுடைய இளையோர் செயல்பட்டார்கள். நிலநடுக்கம் ஏற்பட்ட ஓரிரு மணித்துளிகளில் ஆயிரக்கணக்கான இளையோர் முகக்கவசமோ கையுறைகளோ தற்காப்பு படைகளோ இடர்பாடுகளை நீக்கும் பெரிய இயந்திரங்களோ இல்லாமல் தங்கள் கைகளை மட்டுமே நம்பி மீட்பு பணிகளை தொடங்கியது. பிற நாட்டு இளையோர்களை கூட அந்த நேபாள மக்களுக்கு தங்களால் இயன்றதை செய்ய தூண்டியது. இந்த கடினமான ஆபத்தான வேலை அவளுக்கு சுமையாக இல்லை. காரணம், இதை அவர்கள் தன்னுடைய சுமை என்று கருதினார்கள். அதனால்தான் அது எளிதாக இருந்தது. அன்புக்குள்ளே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இவ்வாறு ஒடுக்கப்பட்டவரின், பாதிக்கப்பட்டவரின், தாழ்த்தப்பட்டவரின் விடுதலையை, சமத்துவத்தை நம்முடைய சுமையாக கருதுகிற பொழுது அவை சுமப்பதற்கு எளிதாக இருக்கும். சுமந்தாலும் நாம் களைப்படைய மாட்டோம், ஓடினாலும் நாம் சோல்வடைய மாட்டோம். புதிய ஆற்றல் பெற்று ஆர்வமோடு நாம் பணிபுரிவோம். இனி அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து பிறப்பு விழாவுக்காக நம்மை தயார் செய்கிற இந்த புனிதமான இந்த காலத்துல நம்முடைய சுமைகளை சுமப்பது அல்ல, மற்றவருடைய சுமைகளை நாம் மகிழ்ச்சியோடு நாம் சுமப்போம். இயேசுவின் நிலைப்பாடு எடுத்து நாம் மற்றவருடைய சுமையை நாம் சுமக்குகிற பொழுது இயேசுவின் பிறப்புக்காக நாம் நல்ல முறையில் நம்மை நாம் தயார் செய்கிறோம். இது இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவருமே தனிப்பட்ட முறையிலே பலவிதமான சுமைகளோடு நாம் சோர்ந்து போயிருக்கலாம், முடங்கி போயிருக்கலாம். நமக்காக நம்முடைய சுமைகளை சுமக்க சுமைதாங்கியாம் இயேசுவிருக்கிறார். நாமும் இயேசுவின் நிலைப்பாடு எடுத்து மற்றவருடைய சுமைகளை குறைக்க, மற்றவருடைய சுமைகளை இறக்கி வைக்க, ஏழைகளின் சார்பாக நாம் செயல்பட இது இந்த புனிதமான காலத்திலே நாம் பக்தியோடு ஜெபிக்கலாமா? பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிட வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையுடையவன், ஆக என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டிடம் என்று கற்றுக்கொள்ளுங்கள். இயேசுதான் நம்முடைய வாழ்வுடைய சுமைதாங்கியா இயேசுவிடம் நம்முடைய பாரங்களை, நம்முடைய பயங்களை, நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய துன்பங்களை, நம்முடைய வேதனையெல்லாம் இறைக்கி வைக்க வேண்டிய நாள். ஆண்டவரே வந்திருக்கிற என்னை பாருங்க, ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் ஜெயமாய் மாற வாரும் பாலகனே, இயேசு பாலனே, உந்த நண்பின் மொழியே, வாழ்வின் வழியே, பாதைகளை செம்மையாக்கிடுமே என்று சொல்லி உருக்கமாக ஜெபிக்கலாமா? வேண்டுதல் ஜெயமாய் மாற வாருமே இயேசு பாலனே. இந்த நாள் சுமைதாங்கியா இயேசு நம்மோடு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சுமைகளை சுமக்க முடியாம தத்தளித்துக் கொண்டிருக்கலாம். நம்முடைய சுமைகளை சுமக்க நமக்காக நம்முடைய தேவன் இருக்கிறார். நாம் நம்முடைய சுமைகளை சுமக்க தேவையில்லை. தேவன் சொல்லுகிறார், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம், உங்களுடைய துன்பங்கள் எல்லாம், உங்களுடைய கவலைகள் எல்லாம் என்னிட விட்டுவிடுங்கள், நான் உன் மீது கவலை கொண்டுள்ளேன். 1 பேதுரு 5:7 வாசிக்கிறோம், உங்கள் கவலைகள் எல்லாம் என்னிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார். சுமைகளை, கஷ்டங்களை, பாரத்தை எல்லாவற்றையும் இயேசு பாலுடைய, இயேசு ஆண்டவருடைய திருப்பாத்து இறக்கி வைத்து வாஞ்சியோடு ஜெபிக்கலாமா? வாழ வழி செய்யும் எங்கள் வேண்டுதல் ஜெபமாய் மாற.
ஆண்டவரே, எங்கள் வேண்டுதல் ஜெயமாய் மாற வாருமே இயேசு பாலனே. இந்த நேரத்தில் நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் என்னென்ன சுமைகளோடு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? திருப்பாடல் 56:8 என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர், உம்முடைய தோல்பையில் என்னுடைய கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளேன், இவைகள் எல்லாம் உம்முடைய குறிப்பிட்டுள்ளேன் அல்லவா ஆண்டவரே. இதோ வந்திருக்கிறேன், சுமைகளோடு வந்துருக்கிறேன், தள்ளாடி வாழ்க்கையில சோர்ந்து போய் வந்திருக்கிறேன். உங்களுடைய கவலைகளை ஒப்பு கொடுங்க. உள்ள முளைந்தவருக்கு துயரங்களை கூட்டாதே, வறுமை உள்ளோருக்கு காலம் தாழ்த்த உதவி செய்ய தேவன் சொல்லியிருக்கிறார் ஆண்டவரே. இதோ பலவிதமான சுமைகள், குடும்ப சுமைகள், பிரச்சனைகள், கடன் சுமைகள், நோய் சுமைகள் ஆண்டவரே, இந்த சுமைகளை என்னால் சுமக்க முடியல. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. நீங்க இருக்கிற இடத்துல உங்களுடைய சுமைகளை தேவன் இறக்கி வைப்பார். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் தொட காத்திருக்கிறார் ஆண்டவரே. மன நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிற கடன் பிரச்சனை, அதிகாலை வேலையில் கடன்கார வீட்டு வரவன் ஒவ்வொரு நாளும் புலம்பி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன், பலமுறை தற்கொலை செய்ய நான் முயற்சித்து இருக்கிறேன் ஆண்டவரே. பொருளாதார நெருக்கடி, சரியான ஒரு வேலை இல்லை, நிரந்தர வேலை இல்லை ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்தை எப்படி நடத்துனே, ஒரு தத்தளித்த ஒரு துயரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற சுமைகள், அந்த சுமைகளை இறக்கி வைங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் என்னுடைய சுமைகளை இறக்கி வைக்கணும், மற்றவங்களுடைய சுமைகளை இறக்கி வைக்கக்கூடிய ஒரு கருவியை நான் பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மற்றவங்களுடைய சுமைகளை இறக்கி வைப்பது மூலமாக உம்முடைய பிறப்புக்காக என்னையே நல்ல முறையில் தயார் செய்ய முடியும், ஒரு அர்த்தமுள்ள ஒரு தயாரிப்பு செய்ய முடியும் என்பதை இந்த நாளில் எனக்கு அறிவுறுத்திருக்கிறேன். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இல்லாமல் இறக்கமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி, இது இந்த புதிய ஆண்டிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான எல்லா வளங்களையும் கொடுத்து அவருடைய வழியிலே வழி நடத்துவாராக. ஆமேன்.